ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎம்எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் மசாலா, அதாவது ரோட் சைட் காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் மஷ்ரூம் போட்டுக்கிறேன். 2 கப் நம்ம மஷ்ரூம் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற அளவு நம்ம வந்து கோஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 2 கப் மஷ்ரூம்க்கு 2 கப் கோஸ். இது வந்து நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இது கூட 1 கப் மைதா, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா இது 1 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, நிறைய ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி பிசையும் போதே கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்க இல்லை, அதுலேயே தண்ணி கன்சிஸ்டன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் தண்ணி வேணும்னா பொறுமையாக பார்த்து ஊற்றுக்கோங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ குட்டி குட்டி பீஸாக வந்து எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம். பொரியுது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இப்போ பொரியுது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா காளான் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் காயுது. இப்போ நான் வந்து 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா ப்ரௌனிஷாக மாறணும். எத்திக்கி இப்போ இது கொஞ்சம் வறுபட்டிருக்கு. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுகு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கறி, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இதை வதக்கிக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா திருப்பியும் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி, நான் 3 தக்காளியை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கோங்க. வதக்கிக்கோங்க. இதை இப்போ 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. மட்டும் இந்த பாயில் ஆகிற டைமில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா இதை கலக்கிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. இதில் நான் இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து அந்த காளான் மிக்சரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பாயில் பண்ண விடுங்க. அப்போ தான் இந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணிலாம் உங்களுக்கு கொஞ்சம் சக் பண்ணும். ஸோ இதை மூடி வச்சுட்டு 7 மினிட்ஸ் பாயில் பண்ண விடுங்க. 7 மினிட்ஸ் போல் பாயில் ஆகிருக்கு. இப்போ நான் எடுத்து பார்க்குறேன். நல்லா வந்திருக்கு. ஒரு தடவை இதை கலரி விட்டுடலாம். அதுதான் நம்ம மஷ்ரூம் காளான், மஷ்ரூம் மசாலா என்ன வேணாலும் சொல்லலாம், ரோட் சைட் காளான் ரெடி. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஒரு பிளேட்டில். பக்கத்தில் எப்படி கடையில் கொடுப்பாங்களோ அதே மாதிரி கார்ன். ஓகேவா? இப்போ சும்மா லைட்டாக கார்னிஷிங் பண்ணிடலாம். ஆனியன்ஸ், நம்ம சுவையான காளானும் பக்கத்தில் கார்னும் ரெடி. இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேஎம்எஸ்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.